அனைவருக்கும் வணக்கம். இன்று தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. இதில் மின்சாரத்துறைக்கான சட்டமன்ற கூட்டத்தொடர் என்று நடைபெறும், அது பற்றியும் வேலைவாய்ப்பு மற்றும் விடுபட்ட கேங்மேன் சம்பந்தமாகவும் ஒப்பந்த ஊழியர்கள் சம்பந்தமாகவும் பேசப்படுமா? இன்னும் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது மணி கிரியேஷன் 74 சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் முதல் முறையாக இ பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் வேளாண்மை துறைக்கென தனி பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்படுகிறது. 2021-2022 ஆண்டிற்கான தமிழக பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. முதல் முறையாக காகிதம் இல்லாத பட்ஜெட்டை தமிழக அரசு தாக்கல் செய்கிறது. 10 ஆண்டுகள் கழித்து திமுக ஆட்சியில் தாக்கல் செய்யப்படும் முதல் முழு பட்ஜெட் இதுவே ஆகும். 20 ஆண்டுகள் கழித்து வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட பின் இன்று தமிழக பட்ஜெட் தொடங்க உள்ளது. தமிழகத்தை பொறுத்த மட்டில் அனைத்து துறை சார்ந்த அமைச்சர்களுடன் முதல்வர் ஆலோசனை செய்வார். அதாவது ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு நாள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பட்ஜெட்டின் முக்கிய அம்சங்கள் எல்லாம் விவாதிக்கப்படும். தமிழக நிதி அமைச்சர் நிதித்துறை தயாரித்து அது முதல்வர் உட்பட அனைத்து அமைச்சர்களுக்கும் அனுப்பி வைப்பார்கள். இதுதான் இறுதியான பட்ஜெட் ஆகும். 13/9/2021 அன்று நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் துறைதான் மின்சாரத்துறை, அதாவது எரிசக்தி துறை விவாதம் நடைபெறும் நாள். அதாவது செப்டம்பர் 13 மின்சாரத்துறைக்கு எவ்வளவு கடன், மின்சாரத்துறை வளர்ச்சி பற்றியும் இந்த கூட்டத்தொடரில் விவாதிப்பார்கள். மின்சாரத்துறைக்கு ஒரு குறிப்பிட்ட பட்ஜெட் அறிவிப்பார்கள். மின்சார கட்டணம் மாதம் ஒரு முறை மின் கட்டணம் செலுத்தும் முறை அமல்படுத்தப்படுமா என்று எதிர்பார்க்கப்படும். மின் கட்டணம் கணிசமாக குறையும் என சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவிப்பு வெளியாகுமா என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் மின்சாரத்துறையில் உள்ள வேலைவாய்ப்பு, 50,000க்கும் மேல் உள்ள காலி பணியிடங்கள் பற்றி விவாதிக்கப்படும். இதற்கான அறிவிப்புகள் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 10 ஆண்டுகளாக உள்ள காலி பணியிடங்கள் எப்போது நிரப்பப்படும் என அறிவிப்பு சட்டமன்ற கூட்டத்தொடர் 13/9/2021 அன்று அறிவிக்கப்படும். மின்சாரத்துறையில் ஏற்பட்டுள்ள ஊழல்கள், அதிக மின் கட்டணத்திற்கு வாங்கிய மின்சாரம் பற்றி கூட்டத்தொடரில் ஆலோசிக்கப்படும். அதேபோல் களப்பணியாளர்கள், ஃபீல்டு அசிஸ்டன்ட், ஜேஇ கணக்கீட்டாளர்கள் போன்ற பணியிடங்களுக்கு கடந்த ஆட்சியில் அறிவிப்பு வெளியானது. ஊரடங்கு காரணத்திற்காக தேர்வு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்த தேர்வு ரத்து செய்யப்படுமா அல்லது பணியிடங்கள் அதிகரித்து அதற்கான அறிவிப்பு வெளியிடப்படுமா என எதிர்பார்க்கப்படுகிறது. கேங்மேன் முறைகேடு பற்றியும் விடுபட்ட 5,336 கேங்மேனுக்கான வேலை வாய்ப்புகள் அறிவிப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளதா என விவாதிக்கப்படும். இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பினை அமைச்சர் அல்லது முதலமைச்சர் மூலமாக அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் மின்வாரியத்தில் உள்ள ஒப்பந்த ஊழியர்கள் மற்றும் கேட்டு அக்ரிமெண்ட்டில் வேலை செய்பவர்களுக்கும் பணி நிரந்தரம் சம்பந்தமாக அறிவிப்பு வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக அரசால் வஞ்சிக்கப்பட்ட ஒப்பந்த ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் பற்றி அறிவிப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரில் வெளியிடப்படுமா என எதிர்பார்க்கப்படுகிறது. விடுபட்ட 5,336 கேங்மேன்களுக்கும் ஒப்பந்த ஊழியர்களுக்கும் நல்ல முடிவு சட்டமன்ற கூட்டத்தொடரில் எடுக்கப்படும் என அமைச்சர் உறுதி கூறியுள்ளார். மின்சாரத்துறைக்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் 13/9/2021 அன்று நடைபெறும். மேலும் இவர்களுக்கு மணி கிரியேஷன் 74 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.